சுயம்பு பவுண்டேஷன் தனியார் நிறுவனம் சார்பில் சுமார் 8 லட்சம் மதிப்புள்ள பூங்கா வட்டார அலுவலகத்திற்கு முன் அமைத்து தரும் பணி முழுவீச்சல் நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் உள்ள வட்டார அலுவலகம் முன்பு சுமார் 8 லட்சம் மதிப்புள்ள பூங்கா அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த பூங்காவில் மாங்கன்று, கொய்யா கன்று, சப்போட்டா கன்று உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மரம் கன்றுகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது. சின்னசேலம் தாலுகாவில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. அந்த கிராமங்களிலிருந்து விடுமுறை நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் வட்டார அலுவலகத்துக்கு வரும் வயதானவர்கள், ஊனமுற்றவர், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் வந்து செல்கின்றனர். வெயில் காலங்களில் சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுக்க கூட இடம் இல்லாமல் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மக்களின் சிரமங்களை அறிந்து சுயம்பு பவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனம் தானாகவே முன்வந்து சுமார் 8 லட்சம் மதிப்புள்ள பூங்காவை அமைத்து தர முன்வந்துள்ளது. இந்த பணி தற்போது முழுவீச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி 5 நாட்களில் முடிந்துவிடும் என்று தனியார் நிறுவனம் கூறியுள்ளது. இந்த பணி முடிவடைந்து மக்கள் செயற்பாட்டுக்கு வரும் பொழுது சுயம்பு பவுண்டேஷன் சார்பாக பணியாளர்களை பராமரிக்க அமைத்து தருவதாகவும், மரத்தில் காய்க்கும் பழங்கள் அனைத்தும் மக்களுக்காக மட்டுமே பயன்படும் என்றும் உறுதி கூறியுள்ளார். இதுபோன்ற மக்களுக்காக சேவையை செய்து வரும் சுயம்பு பவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனத்தை அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறார்கள். நியூஸ் கியூ செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் ராஜா என்ற செந்தமிழ் செல்வன்.